Hi friends, welcome back to Tamil Mithran. Vivegam படத்துல நம்ம தல அஜித்திற்கும் விவேக் ஓபராய்க்கும் என்ன கேரக்டர் அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நான் சொல்றேன் வாங்க. விவேகம் படத்துல அஜித் ஒரு இன்டர்போல் ஆபீசரா வராரு அப்படினு ரிலீஸ் ஆயிருக்கிற பிக்சரை வச்சு பாக்கும்போது தெரியுது, நம்ம தல அஜித் மட்டும் இல்லங்க, அவரோட வில்லனும் ஒரு இன்டர்போல் ஆபீசர் தான் போல. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா தெரியும், அஜித் குமாரோ நம்ம விவேக் ஓபராய் ஆராய் சௌத்ரி இவங்க எல்லாருமே லீடர்ஸ் போல கெத்தா நின்னுட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த பிக்சரையும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கிற டீசர் எல்லாத்தையுமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விவேக் ஓபராயும் ஆராய் சௌத்ரியும் சேர்ந்து நம்ம தல அஜித்த ஒரு தேச துரோகியா காட்டப்படுறாங்க. சோ ஏன் அவங்க அந்த மாதிரி அஜித்த தேச துரோகியா சொல்றாங்க அப்படிங்கறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஒருவேளை பணத்தாசையா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஆசையா கூட இருக்கலாம். சோ அது படம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம டீசர்ல பார்க்கும்போது விவேக் ஓபராய் தான் அஜித்த வந்து தேச துரோகி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சியும் வெளிவந்திருக்கு. சோ இத வச்சு பார்க்கும்போது விவேக் ஓபராயோட சூழ்ச்சிகள்ல இருந்து நம்ம தல அஜித் விவேகமா செயல்பட்டு எப்படி அவரோட உண்மை முகத்தை காட்டுறாரு அப்படிங்கிறது தான் படம். சோ படம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த ஹாலிவுட் படம் லெவல்ல இருக்க போகுது அப்படிங்கறது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தை வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிடறதா முடிவு பண்ணியிருக்காங்க. சோ நம்ம விவேகம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மாசா இருக்க போகுது அப்படிங்கறத இந்த ஸ்டோரி வச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம தமிழ் மித்ரன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.